ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசியா கிச்சன். உங்கள் சப்போர்ட்டுக்கும் அதற்கும் நம்ம தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைங்க ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வரணுமா, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், பட்டை ஒன்றை உடச்சி போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், கிராம்பு போட்டுக்கலாம், ஏலக்காய் மூணு போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா வதங்கட்டும். மிக்சி ஜாரில் ஒரு கை புதினா போட்டுக்கலாம், ஒரு கை கொத்தமல்லி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, புதினா போட்டுக்கலாம், தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுக்கலாம். கேரட்டை வந்து நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி போடுறப்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணி போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுக்கலாம். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நம்ம சேனல் எல்லாத்துக்கும் போகும். நான் இன்னைக்கு வந்து துளசி அரிசி எடுத்திருக்கேன், பிரியாணி அரிசி. அதை நல்லா கழுவிட்டு போட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். அரிசிக்கு ரெண்டு டம்ளருக்கு வந்து மூன்றரை டம்ளர் ஊற்றிக்கலாம். அப்போ தான் கரெக்டான பக்குவமாக இருக்கும். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, நல்லா கலந்துட்டுக்கலாம். குக்கரை மூடி நல்லா ரெண்டு விசில் வச்சு ஸ்லோவில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. காலிஃப்ளவர் 65 எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுனீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொதல் தண்ணி தெளிக்காதீங்க, மொதல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போதான் மசாலா நல்லா போய் ஒட்டும். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம், ரொம்ப ஊற்றிடாதீங்க. லைட்டாக தெளிச்சு விட்டாவே போதும், நல்லா மசாலா ஒட்டிக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ காலிஃப்ளவர்லாம் பொரிச்சுக்கலாம்.
டேஸ்டான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிருச்சு. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுக்க கொடுக்க நம்ம சேனல் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும். நீங்கள் ஒரு லைக் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து எல்லாத்துக்கும் போய் காமிக்கப்படும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா உதிர் உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு நான் பேரும் வைக்கல, நீங்களே பேர் வச்சுக்கோங்க. இது ஒரு பிரியாணி மாதிரியே, ஆனால் பிரியாணி கிடையாது. கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடே இருக்காது, அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடே எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் பையன்க வாசத்தை பார்த்தோன்னே ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக கேட்டாங்க, அதனால் நான் இன்றைக்கி நான் நிறையா எடுத்து வச்சு கொடுக்க போகிறேன். வேக வச்ச முட்டை ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் ரைத்தா எடுத்து வச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.